ஹாய், ஹலோ, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வீட்டில் உள்ள பொருள் தான், ரொம்ப செலவே இல்லாத ஒரு பொருள் தான் இது எல்லாருக்கும் தெரியும், குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். ஆனால் ஃபேஸுக்கு போடணுன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியும். சில ஒன்று ரெண்டு பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மை உள்ளது. ஸோ சுகர் பேஷண்ட்லேருந்து வெயிட் குறைக்கிறவங்க வந்து இந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ற விஷயம் தெரியாது. ஸோ அதை வச்சு தான் நமக்கு ஃபேஸ் பேக் ஒன்று போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, கோதுமை மாவு தான். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கோதுமை மாவு தான். ஸோ இதை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபேஸுக்கு போட போகிறோம். ஃபேஸில் எவ்வளோ நன்மை கிடைக்குன்றது உங்களுக்கு இது வரைக்கும் யார் பேத்துக்கும் தெரியாது. ஸோ சில பேத்துக்கு தெரியும், ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், அதே மாதிரி நல்ல கலரும் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஃபேஸில் போட போட பார்த்திங்கன்னா இது யார் வேணாலும் போடலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸில் உள்ள அந்த கரும் புள்ளிகளையும் மறைச்சி விடும், தழும்பு இருந்துச்சுன்னா அதையும் மறைச்சிடும், அப்புறம் பருக்கள் வராமல் தடுக்கும். ஸோ நம்ம எண்ணெய் பேசு, அப்புறம் வறண்ட சருமம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இனிலாம் அவங்க கவலைப்பட தேவையே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், ஆனால் அது ரிசல்ட்டு பல மடங்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை வச்சு தான் நான் போட போகிறேன். இது கூட நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி பால் ஊற்றி ரோஸ் வாட்டர் ஊற்றியும் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் இருக்குது, ஆயில் ஃபேஸ்னாலும் நீங்கள் பால் அப்புறம் ரோஸ் வாட்ரு ஸோ இதெல்லாம் கலந்து பண்ணலாம். ரொம்ப வறண்ட சருமம் அப்படின்னா நீங்கள் தயிர் அது கூட ரோஸ் வாட்ரு இந்த கோதுமை மாவும் சேர்த்தும் பண்ணலாம். ரொம்ப உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட கோதுமை மாவு ஒரு ஸ்பூனு, தேன் ஒரு ஸ்பூனு, அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு ஸ்பூனு. ஸோ இது மூணே கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பத்தே பத்து நிமிஷம் மட்டும் போதும். இது அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு அவ்வளோவா கொடுக்கும். ஸோ நம்ம ஃபேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கலராக மாறிக்கிட்டே வரும். ஸோ இது வாரத்துக்கு ரெண்டு டைம் போட்டாலும் போதும், இல்லையா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணினாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் பால் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்கணும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் தான் பால் கிடையாது, இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பால் ரோஸ் வாட்டரும் சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ஸோ ரோஸ் வாட்ரு, மறுபடியும் வந்து பால். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரொம்பவும் தண்ணி ஆக்கிற வேண்டாம். ஸோ நம்ம கோதுமை தோசைக்கு எப்படி மாவு கரைப்போமோ அந்த மாதிரி தான், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இது கூட வந்து ஒரு டைம் வந்து வாரத்தில் ஒரே ஒரு டைம் வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, அரை ஸ்பூன் வந்து சர்க்கரை, ஒரு அரை ஸ்பூன் வந்து லெமன், இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து அதையும் ஒரு பேக்காக யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூக்குக்கில் அந்த வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரவே வராது. அந்த இதெல்லாம் அந்த இது அந்த சர்க்கரையும் அந்த லெமனும் வந்து எடுத்து விட்டுரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நல்லா வந்து இது மாவு நான் வந்து அந்த பால்லையும் அந்த ரோஸ் வாட்டர்லையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஊறி நல்லா வரணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃபேஸில் போடும்போது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், அதே மாதிரி நம்ம ஃபேஸ் நல்லா கலராகிட்டே வரும். ஸோ எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, இனி கவலை வேண்டாம், இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் போட்டாலே போகுது. ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கே வந்து பத்து நாளில்
நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கோதுமை மாவு அவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஃபேஸில் அப்படியே ஒளிக்கிட்டே வரும், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஃபேஸில் வந்து நல்லா ட்ரை ஆகாது. ஸோ அதுக்கு தான், ஸோ நம்ம இந்த பதத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபேஸில் அப்படியே நிற்கும். அதே மாதிரி உள்ளே போய் அந்த தேவையில்லாத செல்லுலாம் வெளியேற்றும், அழுக்கப்புறம் வெளியேற்றிடும். அதே மாதிரி எண்ணெய் ஃபேஸாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத எண்ணெயை பூரா வெளியேற்றி நம்ம ஃபேஸுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அதேமாதிரி எண்ணெய் ஃபேஸும் இனிமேல் நம்மளுக்கு வரவே வராது. எண்ணெய் ஃபேஸ் உள்ளவங்க பால் தேன் இது கலந்தும் போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். ஸோ இது குழந்தையிலேருந்து பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் போடலாம். டெய்லியும் போட்டாலும் நல்ல ரிசல்ட்டு, இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் போட்டாலும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி இல்லாமல். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், என் பொண்ணுக்கு தான் போட போகிறேன், அவங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபேஸ்லேருந்து கழுத்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது கழுத்தும் ஃபுல்லாக போடலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் கையில் தான் போடுறேன், உங்களுக்கு ப்ரெஷ் இருந்தாலும் ப்ரெஷ்ஷில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு இடம் விடாமல் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மூக்கோட எண்டு, ஸோ இந்த இடத்துலலாம் ரொம்ப நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அதுவாக உழுந்துடும். அதேமாதிரி அடுத்த ட்ரிப்பு வந்து அது வரவே வராது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிறணும். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட்டுக்கிட்டு கழுத்துலேயும் போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும். அதே மாதிரி இது நல்லா வந்து இழுத்து பிடிக்கும். ஸோ இழுத்து பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு 50 வயசு 60 வயசு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 வயசு 60 வயசு ஆனாலும் சரி அந்த சுருக்கங்கள் வந்து வரவே வராது. அதேமாரி நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே இளமை தோற்றமாகவே இருக்குதும். நம்மளுக்கு 70 வயசு ஆனாலும் சரி அந்த ஒரு இருக்கும் நம்ம ஃபேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு நம்ம வெயிட்டு குறைச்சோம்னா ஃபேஸ் வந்து ஸோ லூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவும் இருக்காது. இது அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஸோ சூப்பரானது, நம்ம வீட்டிலே உள்ள பொருள், ரொம்ப செலவே இல்லாத ஒரு பொருள் தான் இதெல்லாம் சேர்த்து. ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு சோப்பு எதுவுமே போடக்கூடாது, சோப்பு எதுவுமே போடாமல் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஃபேஸ் மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு டைம் போட்டாலே நல்ல ரிசல்ட்டு இந்த கோதுமை மாவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்கள். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வாரத்தில் 2 டைம் போட்டாலும் சரி, இல்லை டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இனி யார் கருப்பாக இருக்குன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. ஸோ கருப்பாக இருக்கிறதே ரொம்ப அழகு தான். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், நம்மளும் கலராக மாறணுமே அப்படின்னு. ஸோ இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்களே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.